நாட்டிலிருந்து வெளியேறிய முல்லைத்தீவு நீதிபதி சரவணராஜாவின் நீதி கோரிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று விசேட ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய நீதிபதியாக இருந்த கௌரவ சரவணராஜா அவர்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அடக்குமுறைகளாலும் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களாலும் குறிப்பாக சரத் வீரசேகர போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய இனவாத கொக்கரிப்புகளாலும் அவர்கள் குடும்பத்தோடு இங்கு வாழ முடியாமல் அவருடைய பிள்ளைகள் மனைவிக்கு ஏற்பட்ட திரட் காரணமாக அச்சுறுத்தல் காரணமாக அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அதிலும் சட்டமா அதிபர் அவரை கூப்பிட்டு அச்சுறுத்தியதன் காரணமாகத்தான் அவர் இந்த நாட்டை விட்டு புறப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் முழுமையான செய்திகளும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. ஆகவே ஒரு தமிழ் நீதிபதி இந்த மண்ணிலே இருந்து தன்னுடைய பணியை ஆற்ற முடியாத ஒரு இக்காலகட்டத்தை அவர் இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழல் எவ்வாறு ஏற்பட்டிருக்கிறது, தொடர்ந்தும் நீதித்துறை எப்படி செத்து கிடக்கும், அது தமிழர்களுக்கான நீதியை எப்படி வழங்கும் என்பதை வெளி உலகத்திற்கு சொல்வதற்காகவும் நாளைய தினம் 2ஆம் தேதி இந்த அக்டோபர் மாதம் இன்றைக்கு 1ஆம் தேதி நாளை 2ஆம் தேதி கிளிநொச்சி பழைய கச்சேரிக்கு முன்பாக எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏற்பாட்டிலே அனைத்து மக்களையும் திரண்டு அதற்கு ஒரு அடையாள எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரையான இந்த 1 மணி நேரம் ஒரு அடையாள போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். தயவுசெய்து கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற வர்த்தக சமூகத்தினர், சேவை சந்தை வர்த்தக சமூகத்தினர் மற்றும் இங்கே இருக்கின்ற தொழிற்சங்கங்கள் சார்பான அனைத்து தொழிற்சங்க உரிமையாளர்கள், அதனுடைய அங்கத்தவர்கள், பொதுமக்கள் எல்லோரும் திரண்டு தொடர்ந்தும் நாங்கள் இந்த மண்ணில் எவ்வாறு அச்சுறுத்தப்பட போகிறோம், நாங்கள் இன்னும் எதிரிகளாகவே இந்த மண்ணில் வாழப்போகிறோம், ஒரு அடக்குமுறைக்குள் வாழப்போகிறோம், இந்த அடக்குமுறையினுடைய உண்மையை முகத்தை வெளியிலே கொண்டு வந்த நீதியரசர் சரவணராஜா அவர்களுக்கு ஆதரவாகவும் அதே நேரம் அரசாங்கத்தினுடைய இந்த வெண்ம போக்கையும் அரசாங்கத்தினுடைய நீதியற்ற முறையையும் வெளி உலகத்துக்கு சொல்லும் வகையில் இந்த அடையாள போராட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு உங்கள் எல்லோரையும் அன்போடும் வினயத்தோடும் கேட்டுக்கொள்ளுகின்றேன். குறிப்பாக கிளிநொச்சி பழைய கச்சேரிக்கு முன்பாக நாளை காலை 2ஆம் தேதி திங்கட்கிழமை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரையும் இந்த போராட்டம் அந்த இடத்திலே நடைபெற இருக்கின்றது. எல்லோரும் திரண்டு வந்து எங்களுடைய உரிமை குரலை 1 மணி நேரம் நாங்கள் அந்த கிளிநொச்சி நகரத்திலே வெளிப்படுத்த வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரம் 4ஆம் தேதி புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற அனைத்து கட்சிகளும் ஏற்பாடு செய்திருக்கின்ற மனித சங்கிலி போராட்டத்திலும் நாங்கள் எங்களுடைய பூர்ணமான ஆதரவை எல்லோரும் திரண்டு வழங்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலே வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றிகள்.